இந்த மலைகள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பொருள் முட்டைப்பழம். அந்த இலைய வச்சுதான் துவையல் பண்றோம். புளிச்சீரை கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அதே வாசனைனா அச்சடிச்ச மாதிரி இருக்கு, அதே மாதிரி டேஸ்டாவும் இருக்கு, சூப்பரா இருக்குண்ணா. கன்னியாகுமரி டு காஷ்மீர் போற பயணத்துல நீங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கூடலூர் பக்கம் நடுவட்டம். இந்த மலைகள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பொருள், அது மூலிகை பொருள். அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா முட்டைப்பழம். அதனுடைய இலைய வச்சுதான் உனக்குதான் காது கேட்கல, அடுத்து நீ காது கேட்கல ஆகணுமா. அந்த இலைய வச்சுதான் ஒரு டிஷ் பண்றோம். என்ன பண்றோம்னா துவையல் பண்றோம். மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன்னா, ரீசெண்டா ஒரு கமாண்ட் வந்திருக்குண்ணா. கமாண்ட் வந்து சார் என்ன பெருமையா சொல்லியிருக்காங்க, அந்த பெருமையை மக்களுக்கு நம்மளும் எடுத்து சொல்லணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அது வரை நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னா போதர் மாவு அடிச்சு மூஞ்சி செஞ்ச நேரம் பாருங்க. நீ எது போட்டாலும் உனக்கு நல்லா இருக்காது ராஜா. சேகர் பையா தின்னுட்டு குசு விட்டா சாப்பிடும் போது மூலிகை எதை சேர்த்து சாப்பிடு, பவுரு புல்லா நுறையா இருக்குது. இல்ல இல்ல, இது நடுவுலையில அவளே சேர்த்து அந்த குசு சாப்பிட்டு வரலன்னா தான் பிரச்சனை. இந்த மாதிரி நீங்களும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம மக்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் கமெண்ட் போடலாம். நம்ம நிறைய மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா கமெண்ட்ல அந்த லைக் உழுவில அந்த மாதிரி நினச்சி நம்ம படிக்கிறது இல்லை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளுக்கு வர கமெண்ட்ல நம்ம 7 பேர் கொண்ட குழு இருக்கும். ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் அந்த கமெண்டை வாழ்த்தி படித்து மற்றவங்களோட ஷேர் பண்ணுறோம். அதனால தான் இப்போ நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு போது அந்த லைக் பட்டன் நாங்கள் அனுப்ப மாட்டோம், அது மேல் மேல் இடத்துலேருந்து வரணும். ஆனால் கமெண்ட் படிக்கிறத படிக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து செய்யக்கூடியது மலை பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான பழம்னா, அது நம்ம வீடியோலேயே இப்போ பார்ப்பாங்க மக்கள். நம்ம போய் பறிக்க போனோம், பறிக்க போன இடத்துல அந்த ஊர் மக்களே என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு இது எல்லா மலைப்பகுதிகளும் கிடைக்கும். நாங்கள் வந்து என்ன சொல்லுவோன்னா தாட் புட் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை சொல்லுவோம். இந்த நடுவட்டம் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா முட்டைப்பழம் அப்படின்றாங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்க, எப்படியெல்லாம் கீரை பறிச்சுட்டு வந்திருக்கோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சமையல ஆரம்பிக்கலாம். நிஜம் தெரியுங்க, என்ன தெரியும் நான் இருக்காக்கா கடிக்காதா? உங்களை கடிக்காது, எங்களை கடிச்சிருச்சுனா வாங்க நான் முன்னாடி போடுவாங்க. என்கிட்ட சொந்த நிறைய இருக்குவா, இங்கே பாரு பெரிய ஒரு பதுங்கி வந்து அப்படியே தாக்கணா. பதுங்கி தாக்குதா? நம்ம தேடி வந்த செடி இதானே சாங்? ஆமாங்கண்ணா. இது வந்து முட்டைப்பழ செடின்னு வாங்க. இது எதுக்கு நான் சாப்பிட்றது? இது வந்து சுகரு பிபிக்கு சாப்பிடுவோம். இது என்ன மாதிரி பயன்படுத்தி சாப்பிடுவீங்க அந்த இலையை? இந்த நாட்டு மருந்து, அதுக்கு வந்து இந்த செடி அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. எவ்வளோ அளவு கொடுக்குறீங்க? இல்லை இல்லை, சும்மாவே எடுத்துகிட்டு போயிடும். நாங்களும் சும்மா தான் எடுக்கிறதுக்காக வந்துருக்கோம். கொழுந்து வில, இந்த கொழுந்து தான் நம்ம பறிக்க போகிறோம். இந்த கொழுந்து பறிக்கும் போது இதில் பூவெல்லாம் விட்டுருக்கு, இது விட்டுட்டு இந்த மாதிரி கிள்ளிக்கிறோம். பூ சமைக்கலாங்களா? பூ சாப்பிட மாட்டேன், காய் பழம். அப்போ இதில் காயும் பழமும் வரட்டும். வரட்டும். காய்னா இது பழுத்து நல்ல கருப்பு கலரில் ஆகும், கத்திரிக்காய் மாதிரி நீல கலரில் இருக்கும். நல்லா உள்ள அப்படியே சும்மா மஞ்சளாக இருக்கும்ண்ணா. இந்த காய் வந்து சீசன் டைம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கொழுந்து கிடச்சிருக்கு, அதனால் காயை விட்டுட்டு கொழுந்து வரைக்கும் பறிச்சிருக்கோம். நேத்தன் பார்த்துட்டு இருக்கியா? வெண்ணப்பழம்ண்ணா. வெண்ணப்பழம் பட்டர் ஃப்ரூட்டு. ஓ, நம்ம கொடைக்கானல் வீடியோவில் போட்டிருப்போம். பார்க்காதவங்க இதில் பார்த்துங்க, நல்லா கொத்து கொத்தாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும். ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. நம்ம சமையல் சமைச்சிருக்கோம். முட்டைப்பழம் கொழுந்தும் கொடுத்தாங்க, டீயும் கொடுத்துருக்காங்க. நீ குடியில நம்மளா என்ன தாங்காதுண்ணா? நம்ம இல்லை, நான் என்ன தாங்க, நீ ஏறலாம். நிஜம் கிளம்பலாம, எப்படி இல்லை கலர் டிஃபன் முடிச்சுட்டு போற ஐடியா இல்லையா? அங்கதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். டொமேட்டோ செடி இருக்கு போல. ஆமாங்கண்ணா. இந்த கொழுந்துலயும் மருத்துவ குணம் இருக்குண்ணா. இது என்ன பண்ணுவாங்கன்னா மூலத்துக்கு இதை வந்து சாப்பிடுவாங்க. இங்கே நத்தை அந்த மாதிரிலாம் கிடைக்காது, அதுக்காக மூலத்துக்கு பயன்படுத்துறது தான் இந்த கொழுந்து. சமைச்சு சாப்பிடுங்களா இல்லை அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிடணும்? பார்த்துட்டு வந்துட்டீங்களா? 800க்கு மேற்பட்ட புதுவிதமான சமையலில் நடுவட்டத்தில் இன்னைக்கு பறிச்ச முட்டை கொழுந்து ஒரு தொக்கு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம். தொக்கு இல்லைன்னா துவையல். மருத்துவ குணமுள்ள முட்டை பழங்களை, சுத்தமான தேங்காய் எண்ணெய், பூண்டு, புளி, தேங்காய், காஞ்ச மிளகாய், வெங்காயம், கடுகு கலப்பு, கல் உப்பு, கிராமத்து வேர்க்கடலை. முட்டைப்பழம் முட்டைப்பழம் கோயந்து துவையல் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. டெய்லி சாயந்தரம் 6 மணி ஆனா டிவிக்கு முன்னால போய் உட்காந்துக்குங்க. அதுக்கு முன்ன போன் இருந்தா போன பாருங்க. இவ்வளவு தூத்து வந்து கூப்பிடுறாங்கண்ணா, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு. மல்லாட்டைக்கு தோல் எடுத்துக்கிறயா? என்ன சேரண்ணா? பத்தி தெரியுது. துவையலுக்கு அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. கடாயை வச்சுக்கிறோம், சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 10 பல்லு பூண்டு,
ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி. பத்துல இருந்து 12 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கோம்னா அதுல ஒரு 8 மிளகாய் சேர்த்துக்க போறோம். ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய், வதக்கிடுவோம். என்ன பாட்டு பாடுங்க அக்கா, இவ்வளவு கோவப்படுறாங்க. பாடும் பாடி தொலையும். 6 மாசமா 6 மாசத்துல அக்கா பொண்ணுதான் பூத்திருந்தா, நான் பார்க்க வரையில பள்ளிக்கூடம் தான் போயிருந்தா. சப்ஸ்கிரைப் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாண்டியன் தான் வந்து சென்ற எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்ட்டாரு. விளையாட்டுக்கு சொல்றீங்க, வந்து இருந்த இருந்த வரையில பையன் தங்கமான பையன், நம்பி பொண்ணு கொடுக்கலாம். மாமா நீங்க சொல்லுங்க, 80% யாருமே 100% கரெக்டா இருக்க முடியாதுக்கா, இன்னும் 20% தான்க்கா உடுக்கா. அந்த 20 என்ன சென்றாயா எனக்கு தெரிஞ்ச சொல்லு. நேத்து பாத்துருப்பீங்க. நம்ம வேர்க்கடலை சேர்க்கறோம்னா இதே இதில் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்க்குறோம், இதே இதில் கடலைப்பருப்பு சேர்க்கலாம். அந்த கடலைப்பருப்பு எப்போ சேர்க்கணும்னா, நம்ம பூண்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுபடணும். இது வறுத்த வேர்க்கடலை. இந்த முட்டை பழத்தோட கொழுந்து சேர்க்க போகிறோம்னா, மக்களுக்காக இன்னொரு டைம் சொல்கிறோம், இதில் வந்து சுகர் கம்மியாகும், பிபி கம்மியாகும். வாரத்துக்கு ஒருமையாச்சும் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கங்க. கிடைக்காதவங்க இந்த இப்போ நீலகிரிசன்னு சொல்லி பெரிய பெரிய கடைகள்லாம் வருது பார்த்தீங்களா, அதில் அந்த முட்டைப்பழம் கிடைக்கும், கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிங்க. பழமாகவே சாப்பிடலாம், பழமாகவும் சாப்பிடலாம். பிகர் இருந்தாலே மனுஷனுக்கு சுகர் இருக்குண்ணா. ஆனால் உனக்கு பிகர் இல்லை, ஆனால் சுகர் இருக்குதுரா. பிபி இருக்குண்ணா, ஊதி கேட்டவாப்பா ஊதுனு. பிகர் இல்லை, ஆனால் சுகர் இருக்குதுன்னா. அவர் பேர் காலி சுடு பேர் பிகர் இயர் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிற பற்றி தெரியும். அடிக்கிறது டையும் வாயெல்லாம் போய் பார்த்துக்கு பக்கத்தில் இவர் தான் அப்பாவி. அப்பாவியா? கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஒரு மணி நேரமா மூஞ்சி நட்டு நட்டு பார்த்து அடிச்சுன்னு இருந்தேன். உங்களை போய் சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, கல்லாடி புள்ளாடிலேட்டு ஒரு விளையாட வேக்க பண்ணிக்கலாம். நம்ம டெய்லியும் பண்ணுறது தானே. இந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு. சார் அண்ணா, நான் கருப்புன்னு குத்தி காட்டுறாருண்ணா. கருப்புன்றது வந்து வண்ணம் பூசாத ஒரு ஓவியண்ணா. அப்பா பச்சை கலர்ல இப்ப நம்ம சமையல் செஞ்சுன்னு இருக்கோம். பச்சை சட்டை போட்டு பச்சை வேஸ்ட் கட்டி பச்சை கலர் தலப்பா துண்டு கட்டிக்கினு பச்சையா இருக்கிற கதவை போய் பட்டு பட்டுன்னு தரணும். எழுது ஏன் தட்டினா உனக்கு தெரியுமா? நோ கமெண்ட். உனக்கு தெரியலையா? தெரியலண்ணா சொல்லுண்ணா. ஏன் போய் பச்சை கலர் கதவை போய் பட்டு பட்டுன்னு தட்டினானா, அந்த வீட்டுல காலிங் பெல் இல்லையா? நைட் என் பக்கத்துல தான் பத்துனாரு. இதான் ரொம்ப நேரம் மனப்பாடம் பண்ணிருந்தாரு. தொழில் வதங்கிடுச்சு, இப்ப இதை ஆற வச்சு அரைக்க போறோம். பாட்டு பாடுங்க, பாட்டுக்கு அடிமை. பாட்டு பாடணுமா? ஆமா பாடுங்க. கார்காலம் வந்தால் என்ன, கடுங்கோடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டு வாழும், காலங்கள் போனால் என்ன, கோலங்கள் போனால் என்ன, பொய் அன்பு போகும் மெய் அன்பு வாழும். அன்புக்கு உருவம் இல்லை, பாசத்துக்கு பருவம் இல்லை, வானோடு முடிவும் இல்லை, வாழ்வோடு விடையும் இல்லை. என்னக்கா பாட்டெல்லாம் கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா பாடுறது. நான் வதக்கி கொடுத்து நல்லா ஆற வச்சு ஒரு ரவுண்டு அடிச்சிங்க போலியா? சும்மா ஒரு அடி அடிச்சிடா லைட்டா, இன்னும் கொஞ்சம் ஒரு டைம் போட்டா சரியா போகும். நல்ல மையாரே வதக்கி கொடுத்த பொருள அரைச்சி கொண்டு வந்துருக்காருண்ணா, அதுக்கு ஒரு தாலி பொண்ணு போட போறோம். சேர்ண்ணா பாடுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சென்றாய் என்ன பாட்டு பண்ண? நான் என்ன நல்லா காஞ்சிருத்த கடுகு கலப்பை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம எடுத்து வச்ச வர மிளகாய் தாளிச்சா தும்பல் வரணும்ண்ணா, மெடி அந்த அளவில் ஏறணும். அலசி ஊத்துறண்ணா. தாலி போட்டு ரெடி ஆச்சு, இப்போ இறக்கலாம். சென்றாயன் சோரோட வண்டியா? அருமையான உணவு சாப்பிட்றோம் இன்னைக்கு. இயற்கை முறையில் நடுவட்டத்தில் சாப்பிட்றதுக்கு நடுவில் வைக்கிற சேர்ண வல்லையா? அவர் காணும் சேர்ல வல்லிடுறாங்க. ஏதோ வாசல் சோறு போறாங்களா? ரெண்டு நாள் தங்கி தாட்டு போலாம் தான். ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றிக்கா. கடைசியா செஞ்சீங்களா அவர அந்த பருப்பு வாங்கிட்டு போய் நல்லா இருந்துச்சுங்களா? சரிங்க பாருங்க, தொடர்ந்து பாருங்க. வாங்க சாப்பிட்டு போங்க. வாங்க சாப்பிடலாம். இல்லைண்ணா நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். ஆ சரிங்க.
நீங்க சாப்பிடாத உணவு தான் இன்னைக்கு சமைச்சிருக்கோம். சமைச்சிருக்கீங்களா? சரி அப்புறமா சாப்பிட்டுக்கறோம். சரி அக்காரை கொடுத்துட்டு போற வாங்கிங்க. அவங்க ஏரியாவில பறிச்சு செஞ்சு அவங்களுக்கே கொடுக்குறோம். டேஸ்ட் எப்படின்னு பாக்கலாம். இல்ல பயப்படுறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல நாங்க. இங்க இருந்துங்களே சாப்பிட்டது இல்ல. நாங்களாம் வந்து இதை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு உனக்கு. இங்க உள்ள எல்லா எந்த மக்களை கேட்டாலும் அந்த பழத்தை மட்டும் தான் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன்னு வாங்கினா, ஆனா இந்த இலையும் எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத நம்ம வீடியோல நம்ம காட்டுறோம். வெள்ளம் சேர்க்கலாம் நம்ம உடம்புல அந்த கசப்பு தன்மையும் இருக்கணும். அந்த அதுக்காக தான் இந்த மாதிரி கசப்பான பொருட்கள்லாம் டைரெக்டா நம்ம சாப்பிட்றது. அந்த கசப்பு என்ன ஒரு 2 செகண்ட் இருக்க போதும் அவ்வளவுதான். தர மாதிரி கசப்புன்றது உடம்புக்கு தேவை. நல்லா அருமையா இருக்குங்க. ஒரு கீரை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி துவையிலே சொல்ல முடியல. ஒரு கீரை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பொருள் வந்து கசக்குதோ அது கண்டிப்பா மருத்துவ குணம் உள்ள பொருள் தான் கசக்கும். அதனால உடம்புக்கு அதெல்லாம் கண்டிப்பா பயனுள்ள பொருள். புளிச்சீரை கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அதோட ஸ்மெல் எப்படி இருக்கு? வாசனை அதே வாசனைனா அச்சடிச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி டேஸ்டாவும் இருக்கு, சூப்பரா இருக்குண்ணா. தட்டு காலி ஆச்சு. எங்க பயணங்கள்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இங்க இருந்து கிளம்புறோம். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுனாக்கா மிஸ் பண்ணாம வீட்டுல வந்து இதை ரெடி பண்ணி துவையில சாப்பிடலாம், கஞ்சிக்கு சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்ப வந்து நாங்க தொடர்ந்து பயணம் போயின்னு இருக்கிறோம். அந்தந்த ஏரியா உள்ள மக்கள்லாம் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு அந்தாண்ட போற மக்கள் எங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு எங்க ஏரியாவில் லொக்கேஷன் இருக்கு, நீங்க வாங்க வந்து தங்கி சமைங்க அப்படின்னு ஆதரவு கொடுத்தாக்கா எங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கட்டுறது கதையில சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.